சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் பக்கோடா ரெடி பண்ணி வச்சுக்கணும். சிக்கன் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் 500 கிராம் எடுத்துருக்கேன். இது கூட நம்ம 2 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அது கூட நம்ம இந்த தயிரை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டா பவுடர், 1 சிட்டிகை டர்மரிக் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள்ஸ்பூன் க்யூமின் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து நான் க்ரஷ்ட் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். இது பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நான் 4 டேபிள்ஸ்பூன் க்ரஷ்ட் சிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் சிப்ஸ் ஆர் ஃப்ளேக்ஸ் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வேணானாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். அதுக்கு தான் இது ஆப்ஷனல் தான். இதில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் சூடான எண்ணெய் ஆட் பண்ணி 30 மினிட்ஸ் மேரினேஷனுக்கு வச்சிடலாம். இப்போ ஆயிலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். 1-5 மினிட்ஸில் இது வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து இது 2 சைடும் நல்லா கரெக்டான கலர் அண்ட் நல்லா குக் ஆகும். உள்ளேயும் நல்லா குக் ஆகும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இது ரெடி ஆயிடுச்சு. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் பொரிச்சா அதே ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் க்ரஷ்டு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ண கேரட், பீன்ஸ், கேபேஜ் இது மூணும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதோட குவான்டிட்டி வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ வெஜிடபிள்ஸ் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரைஸ்லேயும் சால்ட் சேர்த்துருவோம், சிக்கன்லேயும் ஆல்ரெடி சால்ட் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நான் ஃபைனாக சாப் பண்ண கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். இது வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணால் ரொம்ப ஸ்மாஷ் ஆயிரும். இப்போ இதில் மசாலா ஐட்டம்ஸ் என்னென்ன ஆட் பண்ணலான்னா, 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 சிட்டிகை சீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1/4 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், ப்ளெயின் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஒரு பியூரி பண்ணுறதுக்கு 2 டொமேட்டோஸை பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். இல்லை மைக்ரோவேவ் பண்ணிக்கலாம். இதை ஸ்கின் பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து நான் 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ரெட் சில்லிஸை வந்து ஹாட் வாட்டரில் 5 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சிருங்க. மிளகாவையும் இந்த டொமேட்டோவையும் ஒன்றா பியூரி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பியூரியை 2 டேபிள்ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து 3 கப்ஸ் பாஸ்மதி ரைஸை உப் சால்ட்டை சேர்த்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்மாஷ் ஆகாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸாக ஃபைனலாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு வித்தவுட் எனி கெமிக்கல்ஸ்.